இந்த உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரப்புடன் தன்மை மாறாத அரசுவை சமையலுக்கான அருண் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் நீர் விநியோக தடை ஆயர்ஸ் ஊர் மீது நடவடிக்கை எடுக்க ஃபோம்கா கோரிக்கை விடுத்துள்ளது ஸ்லாங்கூரில் இரு ஆறுகளில் ஏற்பட்டுள்ள நீர் தூய்மைக்கேடு காரணமாக கொளலும்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் இடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டதற்காக ஆயர் ஸ்லாங்கூர் நிறுவனத்தின் மீது தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் கடும் நடவடிக்கையை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆயர் லேங்கோர் நிறுவனம் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தினால்தான் நீர் விநியோக விவகாரத்தில் அந்நிறுவனம் அலட்சியமாகவும் விரைந்து செயல்படாமலும் உள்ளதாக மலேசிய பயனீட்டாளர் சங்கங்களின் சம்மேளனம் ஃபோம்காவின் தலைவர் டத்தோ டாக்டர் மாரிமுத்து நடேசன் தெரிவித்தார் நீர் விநியோக தடை கடந்த இருபது ஆண்டுகளாக ஏற்பட்டு வந்தாலும் மருத்துவமனைகள் பள்ளிகள் முதலானவற்றிற்கு நீர் விநியோகத்தை வழங்க ஸ்பான் மாற்றுத் திட்டங்களை கொண்டிருக்கவில்லை பள்ளிகளை நாம் மூட முடியாது அப்படி இருக்கையில் கடந்த கால தவறுகளில் இருந்து அவர்கள் ஏன் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என தெரியவில்லை நீர்த்தடை ஏற்படும் போதெல்லாம் கொள்கலன் லாரியில் நீரை அனுப்பும் முறையை சார்ந்திருப்பதை விட ஐரஸ் நிறுவனம் அதன் ஆதாயத்திலிருந்து ஒரு பகுதியை மாற்றுத் திட்டங்களை வகுப்பதில் செலவழிக்க வேண்டும் குறிப்பாக ஆறுகள் மாசடையாமல் இருப்பதை கண்காணிக்க நடப்பிலுள்ள உயரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் மேலும் நீர்தடை ஏற்படும்போது கட்டண கழிவை வழங்குவதை விட பிரிட்டனில் அமலில் உள்ளது போல் பயனீட்டாளர்களுக்கு இழப்பீட்டை வழங்கும் முறையை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் எனவும் மாரிமுத்து ஆலோசனை விடுத்தார் ஸ்லாங்கூரில் உள்ள சில ஆறுகள் மாசடைந்துள்ளதால் ஏழு வட்டாரங்களில் ஏற்பட்டுள்ள நீர் விநியோகத் தடை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் முழுமையாக சீரடையும் என மாநில கட்டமைப்பு மற்றும் விவசாயத்திற்கான செயற்குழு தலைவர் ஈஸாம் ஹஷீம் தெரிவித்தார் நேற்று மாலை மணி மூன்று அளவில் நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நீர் விநியோகம் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்க நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நீர் அழுத்தம் குறைவான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நீர் விநியோகம் தாமதமாக கிடைக்கும் ஆயினும் இதர பகுதிகளில் பெரும்பகுதி குடியிருப்பாளர்கள் நீர் விநியோகத்தை பெறுவார்கள் என ஈசாம் கூறினார் இதனிடையே ஆற்றில் கழிவுகளை வெளியேற்றி நீர் விநியோக தடையை ஏற்படுத்திய தரப்புக்கு சிலாயாங் நகராண்மை கழகம் அபராதம் விதித்துள்ளதாக ஈசாம் குறிப்பிட்டார் சிலாங்கூர் குவாங்கில் நெகிழி சார்ந்த தொழிற்சாலையில் கொள்கலனில் ஏற்பட்ட கசிவினால் சுங்காய் குண்டாங் சுங்காய் சம்பா ஆகிய ஆறுகள் மாசடைந்ததோடு நீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் செயல்பாடுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டன அது தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் நீர் நிர்வகிப்பு வாரியம் லுவாஸ் தெரிவித்துள்ளது சும்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் மீது மேற்கட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கு ஏதுவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு லுவாஸ் சட்டத்தின் செஷன் எழுபத்து ஒன்பது ஒன்று பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது அதேவேளையில் சுற்றுச்சூழல் துறையினரும் ஸ்லாயாங் நகராண்மை கழகத்தினரும் அவர்களது அதிகாரத்திற்கு உட்பட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் லுவாஸ் கூறியுள்ளது அம்னோ மற்றும் பாஸ் ஆகிய கட்சிகள் மீண்டும் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொண்டால் பர்சத்து கட்சிக்கே பேரிழப்பு ஏற்படும் நடப்பில் பொரிக்கத்தா நேஷனல் கூட்டணி பலம் பொருந்தியதாக உள்ளதற்கு பர்சத்து கட்சியை விட பாஸ் கட்சியே முதன்மை காரணமாக உள்ளதை சுட்டிக்காட்டி அக்கூற்றை முன்வைத்துள்ளார் அகாடமி நுசந்தாராவை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் மக்களவையில் பாஸ் கட்சி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள நிலையில் பர்சத்துவில் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்துள்ள ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களைத் தவிர வெறும் இருபத்து ஐந்து உறுப்பினர்களே உள்ளனர் பர்சத்து அரசியலில் வெற்றி பெற பாஸ் கட்சியை சார்ந்துள்ளதாகவும் அஸ்மி கூறினார் பினாங்கு பிராயில் தொழிற்பேட்டை பகுதியில் இரும்புகளை தயாரிக்கும் தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் இரும்புத்துகள் கலந்த காற்று தூய்மை கேட்டால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக அருகாமையிலுள்ள குடியிருப்பாளர்கள் சிலர் புகார் அளித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட இரும்பு துகள்கள் தங்களது வீட்டை அசுத்தமாக்குவதுடன் சுகாதாரத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் என தாங்கள் ஐயுறுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் பிராய் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் செயற்குழு தலைவருமான டதோசரி எஸ் சுந்தர்ராஜு நேற்று சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை நேரில் பார்வையிட்டார் ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் பினாங்கு சுற்றுச்சூழல் துறைக்கு அத்தொழிற்சாலை தரப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்ட அவர் காற்று தூய்மை கேட்டிற்கு அத்தொழிற்சாலையே காரணம் என்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நாட்டில் ஊழலை துடை தொழிப்பதில் பள்ளி மாணவர்கள் முகவர்களாக அல்லது ஊழலை எதிர்க்கும் வீரர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஊழல்களில் அவர்களும் அவர்களை சுற்றியுள்ளவர்களும் ஈடுபடாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர் சமூக கல்வி பிரிவு இயக்குநர் நஸ்லி ரஷித் சூலோங் வலியுறுத்தினார் உயர்நெறியை பாதிக்கக்கூடிய ஊழல்களால் நாட்டின் மேம்பாடு முடங்குவதோடு நட்பெயருக்கும் களங்கம் ஏற்படுகின்றது அதனை அடிவேறாக கலைய இளம் தலைமுறையினரிடம் இருந்து ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவது அவசியம் என நஸ்லி கூறினார் கலாந்தான் நிங்கிரி சட்டமன்றத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மக்கள் நலன் சார்ந்த பெரிய திட்டங்களை அமுல்படுத்தவும் கூட்டரசு அரசாங்கத்திடம் இருந்து நிதி சார்ந்த உதவிகள் தேவைப்படுவதாக அம்னோ கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டதோசரி அஹ்மத் மஸ்லான் வலியுறுத்தினார் கூட்டரசு அரசாங்கத்தில் இருக்கும் அம்னோ நெங்கிரியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது அதில் புதிய திட்டமாக லிங்காரன் துங்கா உத்தாமா நெடுஞ்சாலை நிர்மாணிப்பும் அடங்கும் என்றார் அவர் குவாமுசாங் புறநகர் பகுதி என்பதால் அவர்களின் அனைத்து தேவைகளையும் கூட்டரசு அரசாங்கத்தால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பதை வாக்காளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் அஹ்மத் மஸ்லான் கேட்டுக்கொண்டார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்